நம்ம இந்த வீடியோல சிஃப்நெட் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூட் பத்தியும் அதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தியும் தான் பார்க்க போறோம். சிஃப்நெட்ங்கிறது எப்படி ஐஐடி இன்ஜினியரிங்க்கு இருக்குதோ அதே மாதிரி இது ஃபிஷரீஸ்க்கும் நாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கும் இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட். ஏசியாவிலேயே இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட் இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் கொச்சியில இருக்குது. இத டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரீஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் எடுத்து நடத்துது. இந்த சிஃப்நெட் அப்படிங்கிற காலேஜ்ல நமக்கு பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் இருக்குது, வெசல் நாவிகேட்டர் கோர்ஸ் இருக்குது, மரைன் ஃபிட்டர் கோர்ஸ் இருக்குது. இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பாத்தீங்கன்னா பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ்க்கு 12th முடிச்சிருக்கணும், ஏஜ் லிமிட் 17 to 20 இருக்கணும், மற்றும் இதுக்கான செலக்ஷன் வந்து இவங்க நடத்துற என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் அகாடமிக் மெரிட்டும் இன்டர்வியூ இது எல்லாத்தையும் சேர்த்து பொறுத்து எடுக்கப்படும். அடுத்ததாவது பிஎன்சியும் மரைன் ஃபிட்டர் கோர்ஸ்க்கும் அவங்க 10th கிளியர் பண்ணியிருந்தா போதுமானது, வயது 15 to 20 இருக்க வேணும். இதற்கான சீட்ஸ் எத்தனை இருக்குன்னா பிஎஃப்எஸ்ல 39, விஎன்சில 48, எம்எஃப்சில 48. சிஃப்நெட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன்லயே கிடைக்கும், ஆனா அதை வந்து ஆஃப்லைன்ல தான் ஃபைல் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த ஆன்லைன் ஃபார்ம இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் சிஃப்நெட் வெப்சைட்லயே இருக்கும். சிஃப்நெட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சிஃப்நெட் வந்து ஆஃப்லைன் எக்ஸாமாக தான் இருக்கும், ஆப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ் தான் கேட்கப்படும். சிஃப்நெட்டுக்கான அட்மிட் கார்டு எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு வந்து சிஃப்நெட் வெப்சைட்ஸ்லயே ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கும். சிஃப்நெட்டுக்கான ரிசல்ட்டும் கவுன்சிலிங் ப்ராசஸும் ஆன்லைன்லயே நடக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோல இன்னொரு எக்ஸாம் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.